இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் உள்ளத்தனை உயர்வு. உங்கள் நான் விஜய். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிவகாசியில். இங்கே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பலகார கடையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கடையுடைய பேர் சொன்னாக்கா, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், தட்டுக்கடை வேளாயுதர் நாடார் பலகார கடை. இந்த கடை வந்து ஆரம்ப காலங்களில் 1965 தட்டில் தள்ளுவண்டியில் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1970 இது வந்து கடையாக மாறினதுக்கப்புறம் அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மும்பரமாக வந்து வியாபாரம் வந்து இந்த கடையில் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த கடையுடைய ஆரம்ப நேரம்னு பார்த்தீங்கன்னாக்கா காலை 9:30 இரவு வந்து 9:30 வரை வந்து இந்த கடையை வந்து செயல்பட்டு வருது. அது இல்லாமல் இந்த கடையில் செய்யக்கூடிய பலகாரங்கள், ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வந்து பாரம்பரிய முறையில் செய்கிறது தான் வந்து இந்த கடையுடைய சிறப்பு. இந்த கடைக்கு வர வாடிக்கையாளர்கள் எல்லாமே எவ்வளோ நேரம் வந்தாலும் காத்திருந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கடை திறந்ததுலேருந்து இரவு 3 பார்த்தீங்கன்னாக்கா கூட்டமாகவே தான் இருக்குது. நான் அந்தளவுக்கு கஸ்டமர் இந்த கடையை தேடி வந்துட்டு இருக்காங்க. உள்ளூர்வாசிகள் மட்டும் இல்லைங்க, வெளியூர்லேருந்து கூட பல ஊர்கள்லேருந்து நேரடியாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அந்த அளவுக்கு மிகவும் சுவையாக இவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருந்து இந்த கடைக்கு வந்து வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லேருந்து வரவங்க சிவகாசி வந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த கடையிலேருந்து பலகாரம், ஸ்வீட்டு, காரங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கடை. இந்த கடையில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கோடா தாங்க. ஏன்னா வர வாடிக்கையாளர்கள் எல்லாமே விரும்பி கேட்கக்கூடியது இந்த பக்கோடா தான். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த கடையோட சிறப்பு என்னென்னா, இவங்க வந்து அனைத்து பலகாரத்தையும் வந்து திறந்த வெளியில் வச்சு தான் வியாபாரம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தினம் தினம் ஃப்ரெஷ்ஷாக வந்து பலகாரங்களை சுட்டு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பாரம்பரிய முறையில் இனிப்பு காரங்களெல்லாம் தயாரித்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. தங்களுக்கு தேவையான இனிப்பு பலகாரங்களை காத்திருந்து வாங்கிட்டு போகிறத இந்த கடையுடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். நம்ம பார்க்கும்போதே தெரியும் இங்கே வந்து கூட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த கடைக்கு வந்து வாடிக்கையாளர் இருந்துகிட்டு இருக்காங்க. வெளியூருக்கு போகிறவங்க கூட தங்களுடைய உறவினர்களுக்கு இந்த கடையிலேருந்து ஸ்வீட்டு, காரமெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு அன்பளிப்பு மாதிரி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு செல்பவர்கள் கூட இங்கேருந்து வந்து ஒரு ஸ்வீட்டு, காரம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான ஒரு கடை இது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வெளியூர்லேருந்து வராரு, இல்லை உள்ளூர் கஸ்டமரே வந்து ஒரு 9:30 வராருன்னா அவருக்கு வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சுது. என்னன்னு கேட்டாக்க அந்த கடையில் பலகாரம் எல்லாமே விற்று தீர்ந்துருக்குது. மேலும் இந்த கடையை பற்றி முழு விவரத்தையும் இந்த கடையோட உரிமையாளர்கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பேர் சார்? ஸ்ரீனிவாசன் பிரபு. நீங்கள் எத்தனை ஆண்டுகளை இங்கே கடை வச்சுருக்கீங்க சார்? நாங்கள் இங்கே 1970 இருந்து கடை இருக்குங்க. என்னென்ன மாதிரியான இங்கே மெயினாக பக்கடா, மிக்சர், சேவு, லட்டு, மைசூர் பாக், ஜிலேபி எல்லா இதுவும் எல்லாமே நம்ம தரமான பொருள் தான். இது ஒன்று இங்கே வந்து வாடிக்கையாளர் வந்து கூட்டம் அதிகமாக இருக்க காரணம் என்ன? நம்ம எப்போயுமே எங்கள் அப்பா என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் இப்போ நாங்களும் ஃபாலோ பண்ணி கடலெண்ணெயில் தான் எல்லா பொருளும் தயாரிக்கிறோம். சுத்தமான பொருள் நம்ம மேக்ஸிமம் வெளியூர்காரங்க மெயினாக வந்தால் நம்ம கடைக்கு வராமல் போக மாட்டாங்க. ரெண்டாவது அவங்க பிள்ளையெல்லாம் ஃபாரினில் இருக்கிறனால ஃபாரினுக்கு அனுப்புவாங்க. அதை வச்சு ஒரு ஆள் வச்சு ஒன்று ஒன்றா போய்கிட்டே இருக்கும். அதெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் இருக்கும். கடையில் வாடிக்கையாளர் வந்து அதிகமாக விரும்பி கேட்கக்கூடிய மெயினாக ஸ்வீட், லட்டு, மைசூர் பாக், ஜிலேபி எல்லா வெரைட்டியுமே நம்ம நல்லா தரமானது தான். இருந்தாலும் அவங்க வாங்க அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாங்கிடுவாங்க. பக்கடா, மிக்சர், சேவ் மெயினாக வாங்குவாங்க. என்ன அவங்களுக்கு விருப்பமோ அதை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். அவ்வளோதான். ரொம்ப நன்றிண்ணா. இவ்வளோ பிஸியான டைம்லேயும் வந்து உங்களுடைய அனுபவங்கள் என்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய தொழில் வந்து மேலும் மேலும் சிறப்படைய எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் மேடம். ஆ வணக்கம் சார். பேர் மேடம்? என் பேர் கோஸ்லா தேவி. நீங்கள் எத்தனை ஆண்டுகளும் இந்த கடைக்கு வந்துருக்கீங்க? எனக்கு தெரியல, 41 ஆனால் விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த கடையில் வாங்கி சாப்பிட்றோம். அப்பா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இப்போ நாங்கள் வாங்குறோம். இந்த கடையில் அப்படி என்ன மேடம் ஸ்பெஷல்? இதில் வந்து பக்கோடா சூப்பராக இருக்கும். இந்த டீ டைம்லாம் பக்கோடா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே எங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்கள் சின்ன வயசில் என்ன விரும்பி சாப்பிட்ருக்கீங்க அதிகமாக? இங்கேயா? இந்த கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சின்ன லட்டே அப்பா வந்து விரும்பி வாங்கிட்டு வருவாங்க. இப்போ அதே சாப்பிட்றேன். அதே இப்போயே கூட நான் ஆர்டர் கொடுத்துருக்கேன், வாங்கியிருக்கேன். ஓகே. எப்படி டேஸ்டெல்லாம் எப்படி இருக்கும் மேடம்? டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மற்ற கடையில் வாங்கினா எங்களுக்கு தலைவலி வரும். இந்த கடையில் வாங்குறது தான் எங்களுக்கு நல்லாயிருக்கும். ரெண்டாவது, எங்கள் பொண்ணுக்கு வந்து டேஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிப்பாள். வேறு கடையில் எதுவும் வாங்கினாலும் இது நம்ம கடை இது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவு எங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும். வேறு எங்கேயும் வாங்க மாட்டோம்.
நீங்கள் எங்கேருந்து மேடம் வரீங்க, எவ்வளோ தூரத்துல வந்து? நான் வந்து இப்போ 17 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன். இங்கே இருக்கிற லட்டு ஸ்வீட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. ஸ்வீட் பாக்ஸ் இங்கேருந்து தான் வாங்கிட்டு போவேன். வீட்டில் நடக்கிற விசேஷங்கள் எல்லாமே? ஆமாம், அங்கே ஆர்டர் கொடுத்துரும். ஓகே மேடம், மினி ஜாங்கிரி ஆர்டர் கொடுத்து வாங்குவோம். சரி, உங்களுடைய அனுபவங்களை எங்கிட்ட பகிர்ந்தது ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க எங்களுடைய உள்ளத்தனை உயர்வு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.